ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னபடி நம்ம பார்க்க போகிறோன்னா எங்களுடைய தீபாவளி ஷாப்பிங் வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். தீபாவளினாலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறது, அடுத்தது பட்டாசு வாங்குறது, வீட்டில் பலகாரம் செய்கிறது தான் மெயின். இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ட்ரெஸ் வாங்கிட்டேங்க. இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 வீக்ஸ் வந்து ஆகுது. ஆனால் நான் இன்றைக்கி தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஏன் உள்ள டெய்லி ஆச்சுங்கிறது நான் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். எங்களுடைய தீபாவளி பர்ச்சேசிங் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கும். தீபாவளி பொங்கல் இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஒரு ஆஃபரில் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று நான் வந்து டி நகர் வந்து போய் எடுத்துகிட்டு வருவேன், அப்படி இல்லைன்னா குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் வந்து போவேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து டி நகர் தாங்க வந்து போயிருந்தேன். நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து டி நகர் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். பஸ்ஸில் போகணும்னா டிராஃபிக்காக இருக்கிறதுனால அவ்வளோ நேரம் ஆகும், இல்லைன்னா கரெக்டாக ஒரு 1 ஹவர்லேயே வந்து போயிடலாம். இந்த தடவை தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். சாதனாக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டு அடுத்த நாளே வந்து கிளம்பியாச்சு. தீபாவளிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. இருந்தாலும் தீபாவளி கலெக்ஷன் வந்து நாங்கள் போன டைமில் வந்து ரொம்ப வந்து இல்லை. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு பட்ஜெட்டு தகுந்த மாதிரி வந்து நான் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தாங்க வந்து இருக்கும். நான் எப்போதுமே ரொம்ப கிராண்டெல்லாம் வந்து எடுக்க மாட்டேன். நான் இருக்கிற ஊர்லேயும் வந்து எடுக்கலாங்க, நிறைய கடைகள்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறேன், அங்கே நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனதாங்க மனசுக்கு திருப்தியாக வந்து இருக்கும். வீட்லேயே தான் இருக்கும், எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு வேலையும் இல்லை. பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு, வீடு, டியூஷன் அப்படியே தான் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஒன்று வெளியில் போனோம்னா கோயிலுக்கு மட்டும் தான் வந்து போகிறமே தவிர வேறு எங்கேயுமே வந்து போகிறதுக்கான சூழ்நிலைகளும் வந்து ஏற்படலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே டி நகர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போது சுற்றியெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக, அது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணாலே அது சொல்ல தெரியல எனக்கு. எனக்கு அது ஏதோ ஒரு பிக்னிக் வந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த டே ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இருக்கும். நானும் சாதனா மட்டும்தாங்க வந்து வந்திருந்தோம். வெட்டிக்குட்டி வந்து அவங்க அப்பா கூட வீட்டில் தான் இருக்காங்க. இதுமாரி வந்து டி நகர்லாம் வந்தோம்னா சாதனா அப்பா என் கூட கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு கடையில் ஏறி இறங்கி பொறுமையாக நிதானமாக பார்த்து தாங்க வந்து எடுப்பேன். காலையில் போனோன்னா சாயங்காலம் தான் வந்து வருவேன். அந்தளவுக்குலாம் அவங்களுக்கு பொறுமையாக வந்து கிடையாது. அதனால் வந்து டி நகர் வரமே இருந்தால் நீனே போயிட்டு வந்துடு, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. தம்பியை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் எப்போதுமே நான் சாதனா வந்து டி நகர் வந்தால் 2 பேர் மட்டும்தான் வருவோம். லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு வந்ததாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் டி நகருக்கு வந்து வரேன். இதை விட்டு அப்புறம் பொங்கலுக்கு எடுக்கிறது, அப்புறம் இடையில வந்து பசங்களுக்கு வந்து ரஃப்யூஸ் ட்ரெஸ் வந்து இல்லைன்னா நான் அங்கே லோக்கல்லே வந்து இந்த 555 ஆஃபரில் வந்து எடுத்துக்கிறது. பெரும்பாலும் இங்கே எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் வந்து டி நகருக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வருவேன். ட்ரெஸ் எடுக்கிறது என்னமோ கம்மியாக தாங்க இருக்கும், இருந்தாலும் எனக்கு இங்கே வர்றது ரொம்ப பிடிக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் வந்து இருக்கும். நான் ஒவ்வொரு கடையே ஏறி எது விலை கம்மியாக இருக்குது, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கா, பிடிச்ச மாதிரி இருக்குதான்னு பார்த்து தான் வந்து எடுப்பேன். ஆனால் அவங்க கூட வந்தால் எல்லா கடை கடையே ஏறவே கூடாது, ஒரே கடையில் போகணும், விலை அதிகமாக கம்மியாக பிடிச்சிருக்கிறா பார்த்தியே எடுத்தியே வந்தமான்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நமக்கு செட் ஆகாது. அதனாலே எப்போதுமே அவங்கள கழட்டி விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வர்றது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய பேர் ஃபேமிலியோடலாம் வந்து எடுப்பாங்க, இங்கே பார்க்கவே ஆசையாக இருக்கும். ஆனால் நான் தனியாக தான் வந்து வருவேன். நீங்கள் எப்படி தனியாக போய் எடுப்பீங்களா, இல்லை உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டிங்களாங்கிறதும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். 8:30 போல் வந்து பஸ் ஏறினோங்க. இங்கே ஒரு 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து பிளாட்ஃபார்ம் கடை நிறையா வந்து இருக்கும். இப்போ அங்கே வந்து பாலம் கந்து கட்டுறதுனால அந்த இடத்துல வந்து போயிட்டு நடந்து போயிட்டு வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிளாட்ஃபார்ம் கடை நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த டைமில் நிறைய நியூஸ்லலாம் வந்து போட்டிருந்தாங்க. இன்னும் வந்து பாலம் வேலை வந்து முடியல. எங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டி நகர் அங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சர்மா ஸ்டோர், ஜெயச்சந்திரன் இந்த 2 கடையில் தான் வந்து எடுக்கிறது. சாதனா ட்ரெஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கடையிலலாம் நல்லாயிருக்கும், அங்கே தான் வந்து எடுப்பேன் எப்போதுமே. நான் வந்த அன்றைக்கி அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ஒன்றும் ரொம்ப கூட்டம்லாம் வந்து கிடையாதுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்து இருந்தது. காலையிலே வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து சில கடைகளை வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே 2 சைடு வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போக வேண்டியதாங்க. நல்லாயிருக்கும், ஒவ்வொரு ட்ரெஸ் அந்த பொம்மைக்கெலாம் போட்டு விட்டுருக்கிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு தாங்க ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து நான் வாங்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து என்னென்ன வாங்க போகிறேன், எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்க போகிறோங்கிறத பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன். சில சமயம் பிளான் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்து வாங்கிடுவேங்க. சில சமயம் வந்து அதோட கொஞ்சம் அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும், சில சமயம் வந்து அதோட கம்மியாக வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவாங்க, இவ்வளோ தான் பட்ஜெட்டு, இதுக்குள்ளே நீ என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கோ, ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நானும் அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி ஒரு 80% கிட்ட தான் வந்து வாங்கினேன். ஒரு 2 ட்ரெஸ் இங்கே லோக்கலில் வந்து தாங்க வந்து வாங்கினேன்.
நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எதுவுமே வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க. ஃபோன்லேயும் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால வீடியோ எடுக்கவும் என்னால் முடியல. அதனால் சும்மா அங்கே போனது வரைக்கும் வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் ஒரு 2 days கழித்து தான் இந்த வீடியோவே வந்து எடுத்துகிட்ருந்தேன். டி நகர் போயிட்டு அப்படியே வந்து என்னென்ன ட்ரெஸ் யாராருக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தங்கிறதுனால இதில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். எங்களுக்கு எங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது இங்கே வாங்கியிருக்கலாம், இருந்தாலும் எனக்கு அங்கே போய் வாங்கிட்டு வந்தால் தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் டி நகர் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. பெரும்பாலும் வந்து சரவணா ஸ்டோரில் தாங்க வந்து எடுக்கிறது. ஜெயச்சந்திரனில் வந்து கொஞ்சம் வந்து எடுப்பேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா வேலவன் ஸ்டோர் வந்து போயிட்டு அந்த கடைக்கு இது வரைக்கும் நான் போனதே இல்லை. சரி அங்கே போய் பார்க்கலாமேட்டு தான் ஒரு 50% ஃபுல்லாக அங்கே தான் வந்து நான் எடுத்தேன். வேலவன் ஸ்டோரில் வந்து தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருந்ததுங்கிறது எனக்கு வந்து தெரியாதுங்க. கடைக்குள்ளே போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்குமே வந்துக்கு எனக்கு தெரியாது. பில் போடும் போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. அதில் வந்து 1-2 ஆஃபரில் வந்தது வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருக்கிறேன். அது என்னங்கிறது இதிலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்த சாரீ இது. ரஃப்யூஸுக்கு தாங்க வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா சாரீ இப்போ நிறைய வந்து வச்சு கொடுத்ததும் வந்து இருக்குது. கட்டாத சாரி 4-5 saree அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இதனால் தீபாவளிக்கு வச்சு படைக்கணுமே அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப சிம்பிளான அந்த கோயிலுக்கெலாம் போயிட்டு கட்டிட்டு வரமாரி தான் ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ தான் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீனா ரொம்ப வந்து பிடிக்கும். இந்த கலரில் என்கிட்ட வந்து கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 400 தான். ரொம்ப கிராண்டாக சாரீஸ்லாம் எதுவுமே நான் வந்து எடுக்க மாட்டேங்க. ஏன்னா வந்து ஏதாவது கல்யாணம் அந்தமாரி டைமில் தான் வந்து எடுக்கிறது. மற்ற டைம்லலாம் எனக்கு வந்து அடிக்கடி அது வியர் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணுங்கிறனால தான் ரொம்ப சிம்பிளாக வந்து எடுப்பேன். ரொம்ப கிராண்டாக வந்து எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இல்லை எப்பயாவது ஒரு தடவை தாங்க வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதுமாரி சிம்பிளாக எடுத்துட்டோம்னா அடிக்கடி வந்து கட்டிக்கலாம் இல்லைங்களா. அதனால தான் இதுமாரி எடுக்கிறது. எனக்கு ஒரு சாரீ தான் சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்து போயிருந்தேங்க. ஆனால் இன்னொரு சாரீ வந்து எடுத்தேன். இது எதனால் எடுத்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலவன் ஸ்டோரில் வந்து இந்த தீபாவளி ஆஃபர் வந்து போட்டிருந்தது எனக்கு தெரியாது. அது பில் போடும்போது தாங்க வந்து எனக்கு தெரியும். நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூப்பன் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு 250 உள்ள ஒரு கூப்பன் கொடுத்தாங்க. அந்த 250 நீங்கள் எது வேணாலும் வந்து எடுத்துக்கலான்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓரளவு எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னத்தை வந்து வாங்குறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் டக்குன்னு எனக்கு இந்த சாரீ வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. கிளாத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு சாரீ வச்சுருக்கிறேன். அது ரொம்ப நாள் ஆகிடுச்சு, பழசம் ஆகிடுச்சு. சரி இது ரஃப்யூஸ்க்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீ டக்குன்னு வந்து எடுத்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பர் அந்த மாரி அந்த மாடல்லே வந்து இருந்தது. இது கிளாத் நேம்லாம் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இருந்தாலும் எனக்கு சாரீ வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் தான் டக்குன்னு இந்த சாரீ வந்து எடுத்தேன். ஆனால் எனக்கு ஒரு சாரீ எடுக்கிற ஒரு பிளானில் மட்டும்தான் வந்து போயிருந்தேன். மற்றபடி சுடிதார் எதுவுமே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இது இந்த கூப்பன்னால் எனக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு சாரீ எனக்கு வந்து அமைஞ்சது. பசங்களுக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இங்கே தான் வந்து எடுத்திருந்தேன். அது வந்து அந்த செக்ஷனில் வந்து பில் போட்டிருந்தேன். அப்புறம் இந்த பில் போட்டதுக்கப்புறமா இங்கே கூப்பன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு திருப்பி வந்து கேட்டுட்டேன். ஆல்ரெடி நான் மேலே வந்து ஒரு பில் பண்ணியிருக்கேன், அதுக்கும் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு கிடைக்குங்க, நீங்கள் அந்த பில் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பில் கொடுத்து இன்னொரு பொருளும் வந்து வாங்கினேன். அது என்ன வாங்கினுங்கிறது நான் கடைசியாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ பார்க்குற சாரீ வந்து என்னுடைய மாமியாருக்கு வந்து எடுத்தது. என்னோடய மாமனார் மாமியாருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல் டைமில் மட்டும்தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். மற்றபடி அவங்களுக்கு என்ன தேவைகள் வேணுமோ அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ண அமைச்சிருவோம். அவங்களுக்கு வந்து தேவையானது அதில் வந்து வாங்கிப்பாங்க. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து அவங்கள்ட்ட வந்து கிடையாது. அதனால் வந்து இந்த சாரீயை வந்து நான் அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். உங்கள் ஊரில் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன்லாம் அடிக்கடி நிறைய வந்து போயிட்டு வருவாங்கங்க. ஃபங்க்ஷனுக்குலாம் இதெல்லாம் வந்து கட்டிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஃபங்க்ஷனுக்கு கட்டிகிட்டு போகிற மாரி தான் அவங்களுக்கு சாரீ எடுத்திருந்தேன். மற்றபடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயில் செல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து விரும்புவாங்க. அது எப்போதுமே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்மளுக்கு தெருவுலேயே வந்து வருங்க. சாரீஸ்லாம் அவங்க அப்பப்போ அதை எடுத்துப்பாங்க. அதனால் நான் வந்து இந்த வாட்டி அவங்களுக்கு இந்த சாரீ தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். சாதனாப்பாவுக்கு வந்து என்னோட சாரியோட அவங்க அம்மா சாரி வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட ரேட் வந்து நான் காமிச்சிருந்தேன், கிட்டத்தட்ட 800 கிட்ட தான் வந்து இருந்தது. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோட மாமனாருக்கு. அவங்க எப்போதுமே இந்தமாரி காவி வேஷ்டி தாங்க வந்து கட்டுவாங்க. ஒயிட் வந்து கட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டவல் வேஷ்டி அது வந்து எடுத்திருந்தேன். இப்போ பார்க்குறது இந்த ஃப்ராக் வந்து அதாவது இந்த மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இது சாதனாக்கு வந்து எடுத்திருந்தேன். இப்போ அவளுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராண்டான ட்ரெஸ்லாம் வந்து வந்திருந்ததுங்க. அதுவே இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸு போடாமலே அப்படியே தான் வந்து இருக்குது. அதனால் வந்து நான் சாதனாக்கு எப்போதும் எடுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்த ஜார்ஜெட் மெட்டீரியலில் சிம்பிளான ஒரு மேக்ஸி ட்ரெஸ் மாரி வந்து எடுத்திருந்தேன். இது அவளுடைய செலெக்ஷன் தான். அவளுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது தீபாவளிக்காக தான் வந்து எடுத்திருந்தேன்.
கொஞ்சம் கிராண்டாக அந்தமாரி ட்ரெஸ்லாம் வந்து போடுறதோட அவளுக்கு இதமாரி சிம்பிளாக வந்து போட்டால் தாங்க நல்லா சிக்கன் அழகாக டால் மாரி அழகாக இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் அவளுக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருக்குது. இந்தமாரி மெட்டீரியலில் தான் வந்து அவளும் வந்து கேட்டான். அவளுக்கு அவள் வந்து போடுற ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அடிக்கடி வந்து போடுற மாதிரி வந்து இருக்கணும்னு அவள் விரும்புவேன். அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஜரி மாரி வந்து கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் தான். அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கடையில் இதை வந்து எடுத்ததும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாசோ பேண்ட்டு மாரி இருக்குது, அந்த பட்டர்ஃப்ளை பேண்ட்டுன்னு எதை வந்து சொல்கிறேன், எனக்கு பேர்லேருந்து எனக்கு தெரியாதுங்க. பலாசோ தான் அந்த வந்து கேட்டிருந்தேன். இந்தமாரி வந்து பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒன்று இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் அவளோட பர்த்டே அன்றைக்கி போட்டிருந்த அந்த ஷர்ட் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த ஷர்ட்லாம் வந்து இதில் வந்து ஜெயச்சந்திரில் வந்து எடுத்ததும். அந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் பிளாட்ஃபார்ம் கடையில் வந்து எடுத்ததுங்க. அது வந்து 150 தான் அது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட்லாம் எனக்கு இவ்வளோ ரேட் கொடுத்து எடுக்க மனசே இல்லைங்க. இங்கே நம்ம லோக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா 555 ஆஃபரில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 70 ரூபா 60 ரூபா கிட்ட தாங்க அந்த வரும் வெயிட் போட்டால். சரி, இருந்தாலும் அங்கே போயிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்து கொடுத்துடலான்ட்டு எடுத்துட்டேன். இப்போ காமிக்கிற ஷர்ட் வந்து அவளோட பர்த்டே அன்றைக்கி வந்து போட்டிருப்பா, பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ காமிக்கிறது வந்து எங்கள் வெற்றி குட்டியோட ட்ரெஸ்ஸுங்க. அவனோட ட்ரெஸ்ஸு நான் எப்போ காமிப்பேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதை காமிச்சதுமே நான் தான் வச்சு காமிப்பேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ட்ரெஸ்ஸை அவன் காமிச்சிக்கிட்டு இருந்தான். அவனும் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாரி தான் வந்து ட்ரெஸ் வந்து கேட்டிருந்தான். அவனுக்கு எடுக்கும்போது நான் வீடியோ கால் பண்ணி தான் வந்து கேட்டேன். இந்தமாரி கேப் வச்சு அது பேர் ஏதோ வந்து சொன்னாங்க எனக்கு, அது பேர்லாம் டக்குன்னு ஞாபகம் வரல. இந்த ட்ரெஸ்ஸோட நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரெட்டு எல்லோ இந்த கலரில் வந்து காமிச்சா அவனுக்கு இந்த கலர் தான் வேணும்னு சொன்னால் ஆல்ரெடி அவன்கிட்ட இந்த கலரில் ரெண்டு இப்போ வச்சுருக்கிறேன், ஆல்ரெடி இப்போ போட்டிருக்கிறது அந்த கலர் தான் வந்து போட்டிருந்தேன். அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400 சொச்சமாக என்னமோ போட்டிருந்தது. உண்மையில இதெல்லாம் எனக்கு ரேட் அதிகமாக தாங்க இருந்தது. இப்போ அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே அந்த 555 ஆஃபரில் எடுத்தது தான். அந்த டிஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாக்குள்ளே தான் வந்து இருக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறனால தான் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ காமிக்கிற இந்த ரெண்டு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு புதுக்குட்டி பையனுக்கு வந்து எடுத்ததுங்க. அதுதான் என்னோடய குழந்தைனார் பையனுக்கு வந்து எடுத்திருக்கிறேன். இந்த வருஷம் அவனுக்கு ஃபஸ்ட்டு தீபாவளி இல்லைங்களா, அதனால் அவனுக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன். இந்த ரெண்டுமே வந்து சாதனா குட்டி தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன், தம்பிக்கு இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் பையனுக்கு வந்து எடுத்திருக்கிறேன். என் அண்ணன் பொண்ணுக்கு தான் வந்து எடுக்கலை. அங்கே வந்து சாதனாக்கு எடுத்த மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து அவளுக்கு வந்து கிடைக்குமான்னு பார்த்தா அவள் சைஸுக்கு வந்து கிடைக்கல. சரி, அதனால் இங்கே நம்ம லோக்கலில் பார்த்து எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்து எடுத்துட்டேன். என்னோடய அண்ணன் பசங்களுக்கு எப்போதுமே வருஷம் நான் வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அண்ணனும் அதுமாரி வந்து தீபாவளி பொங்கல்னாலே எங்களுக்கு வந்து அமௌண்ட் அமுச்சு விட்ருவாங்க ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. அண்ணன் பையனும் இதுமாரி ஷர்ட்டு தாங்க வந்து அவனும் விரும்பி அடிக்கடி வந்து போடுவான். அதனால் இந்தமாரி பனியன் கிளாத்லேயே வந்து அவனுக்கு வந்து எடுத்துட்டேன். அப்புறம் டவல், எனக்கு இன்ஸ்கர்ட் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேங்க. டவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிழிய ஆரம்பிச்சிச்சு, அதனால் ஒரு 3 டவல் வந்து எடுத்திருந்தேன். என்னோடய அண்ணன் பொண்ணுக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தாங்க அங்கே டி நகரில் வந்து நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலை. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பல்லாவரம் போகும்போது அங்கே வாங்கிக்கலான்னு வந்து சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு கடையில் ஆஃபர் வந்து போட்டிருக்கிறாங்க, அங்கே பார்த்து வாங்கிக்கலான்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்து டி நகரில் வந்து எடுக்கலை. அப்புறம் மற்றபடி எனக்கு அவங்களுக்கு பசங்களுக்கெலாம் இன்னர்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அப்புறம் இது வந்து பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினது தாங்க. அவங்களுக்கு வந்து ஷாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். டி நகரில் அந்த ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் அங்கே நடந்து போயிட்டுருக்கும்போதே அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் நிறைய வந்து அந்த செப்பல் கடையில் வந்து இருக்குங்க. அதிலே வந்து நாங்கள் போகும்போதே வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நானும் சதனாவும், வரும்போது வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்பல் வந்து இப்போ நான் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து வாங்கியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வேல்வன் ஸ்டோரில் தீபாவளி ஆஃபரில் வந்து நான் ஆல்ரெடி பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் ட்ரெஸ் எடுக்கும்போது வாங்கின பில்லில் வந்து நீங்கள் வந்து கூப்பன் வந்து கொடுப்பாங்க, அதில் வாங்கிக்கலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிட்ட வந்து எனக்கு கூப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்த கூப்பனுக்கு சாரி வாங்கியாச்சு. இந்த 200 என்ன வாங்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் செப்பல் வந்து பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, மேலே எக்ஸ்ட்ரா அந்த கூப்பன் போக எவ்வளோ அமௌண்ட்டோ அதை பே பண்ணிவிட்டு இந்த செப்பல் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்னோடய வீட்டுக்கு இப்போ டெய்லி வேர் போட்டிருந்த அந்த செப்பல் வந்து பிஞ்சு போச்சு. சாதனால் தான் இவ்வளோ நாள் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சாதனாக்கும் எனக்கு ஒரே அளவு தான், எனக்கு அவளோட செப்பல் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ரஃப் யூஸுக்கு ஒன்றும் இது வந்து வெளியில் போனால் வந்தால் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த செப்பல் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினது, இது எனக்கு வாங்கினது தான். இந்த செப்பல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நாளாக இதை நான் தேடிக்கிட்டே இருந்தால் கிடைக்கவே இல்லை. இந்த தடவை பார்த்ததுமே இதை நான் வாங்கிட்டேன். ஆனால் இந்த வட்டி இதை ரேட்டு கொஞ்சம் அதிகமாக ஏற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அதை வந்து 100 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இந்த வட்டியை 180 ரூபான்னு வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் பேசி 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க.
சேம் இதே மாடல் இதே கலரில் மகாபலிபுரத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணியிருந்த அந்த செப்பல் அதுக்கப்புறம் இதே மாடல் வந்து பார்த்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த தடவை பார்த்ததுமே அதை நான் வாங்கிட்டேன். அப்புறம் இது வந்து அவளுக்கு வாங்கிட்டாங்க. இது வந்து 200, இதுவும் பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினது தான். சாதனாக்கா எனக்கும் ரீசெண்டாக இப்போ ஒரே அளவாக தாங்க இருந்தது. ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி தான் அந்த செப்பல் போட்டுப்போம். ஆனால் இப்போ வாங்கிட்டு வந்த ரெண்டு புது செப்பலுமே அவளுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், என்னடா பண்ணுறது நீ இப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைன்னா வந்து ரெண்டு பேருமே மாறி மாறி தான் அவன் செப்பல் வந்து போட்டுப்போம். இது மூணுமே அவள் காலுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அவள் போட்டு காமிக்கும் போது என்னாலும் சரி அப்பப்போ உனக்கு எது பிடிக்குதோ போட்டுக்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த அக்சசரிஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து சாதனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கினது. இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர், அந்த ஷீட் மாதிரி இருக்கிறது. இது நான் எனக்கு இந்த வாட்டி பெருசாக இதை வந்து வாங்கலைங்க. எனக்கு பிடிச்ச இந்த பேங்கிள் மட்டும் தான் வந்து வாங்கியிருந்தேன். எப்போதுமே இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ போனாலுமே நான் டிநகர் போனேன்னா இந்த பேங்கிள் எனக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். இது ஜெயச்சந்திரனில் தான் வந்து வாங்கினேன். அங்கே வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு எனக்கு வெளுக்காமல் இருக்குதுங்க. மற்ற வேற எங்கேனாவது வேறு கடையில் வாங்கினேன்னா சீக்கிரம் வெளுத்த மாதிரி ஆகிடுது. அதனால் நான் அங்கே ஜெயச்சந்திரன் போனோன்னா கண்டிப்பாக இது வாங்கிடுவேன். தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகி இப்போ இன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, அப்புறம் இடையில என்னோடய அண்ணன் பொண்ணுக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்குலாம் வந்து ட்ரெஸ் எடுக்காமல் இருந்தது இல்லைங்களா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரேடியே ஒரே விலாகில் வந்து காமிச்சிடலாமே அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ இவ்வளோ நாள் வந்து நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன். அவங்களுக்கு அண்ணன் பொண்ணுக்குலாம் உடனே உடனே எடுக்கலைங்க, அப்பப்போ டைம் கிடைக்கும் போது எடுத்தது தான். அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சி. இந்த வலையில் வந்து அண்ணன் பொண்ணுக்கு வந்து வாங்கியிருந்தேன். மற்றபடி இப்போ காமிக்கிற நெயில் பாலிஷ் எல்லாமே சாதனை அவள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டதுங்க. அவளுக்கு பிடிச்ச கலர் எல்லாமே நான் எப்போதும் வாங்கினேன்னா வந்து இந்த 15-20 ரூபா நெயில் பாலிஷ் மட்டும்தாங்க வந்து வாங்குவேன். அதுக்கு மேலே அதிகமாக காசு போட்டு வாங்குறதுக்கு எனக்கு மனசும் வராது. ஆனால் சாதனை அதெல்லாம் வந்து விரும்பி கேட்குற அவளுக்கு பிடிச்சிருக்குங்கிறனால சரி எப்பயாவது தான் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தேன். டி நகரில் ஷாப்பிங் பண்ணது அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ராக் வந்து என் அண்ணன் பொண்ணுக்கு வந்து வாங்கியிருந்தேன். இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் ரெகுலராக வாங்குற கடையில் தான் வந்து நான் வாங்கினேன். அவளுக்கு சாதனாக்கு வாங்கின அந்த கிளாத்லேயே அந்த ஜார்ஜெட் மெட்டீரியலில் தான் வந்து பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா என் அண்ணன் பொண்ணு கொஞ்சம் லீனாக இருக்கிறேன். அவள் சைஸுக்கு வாங்கினோம்னா ஹைட்டு கரெக்டாக இருந்ததுன்னா உடம்பு ரொம்ப தொல்ல தொல்லன்ட்டு இருக்கிற மாதிரி இருந்தது, செட் ஆகலை. ரெண்டு மாடல் வந்து எடுத்தேன். அதில் என்னோடய ஹஸ்பண்ட் இது தான் வந்து செலக்ட் பண்ணாங்க, அவளுக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. எப்போதுமே என் அண்ணன் பொண்ணு வந்து நாங்கள் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸு வந்து அவள் அடிக்கடி வந்து போட்டு நல்லா அடிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எடுத்து கொடுத்தாலுமே அவள் அதை விரும்பி போடுவான். இது போட்டால் அவளுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதனால் இது வந்து இந்த ட்ரெஸ் அவளுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஷர்ட்டு, ஒரு ஜீன், அப்புறம் ஒரு டிஷர்ட் வந்து எடுத்துருந்தேன். இப்போ ரீசெண்டாக பல்லாவரம் வந்து பொழிச்சலூர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே போகிட்டு வரும்போது வந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் இது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து விரும்ப மாட்டாங்கங்க. அவங்களுக்கு பிடிச்சது அந்த டிஷர்ட்டு அந்த ட்ராக் பேண்ட் அதுமாரி தான் வந்து எடுப்பாங்க. ஷர்ட்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் எடுக்க மாட்டாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். இதுவே வேணான்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் தான் கம்பல் பண்ணி எடுங்கன்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு டெய்லியுமே யூனிஃபார்ம் தாங்க, சண்டே ஒரு நாள் தான் லீவு. மற்றபடி வெளியில் எங்கேயாவது கோயில் பொண்ணு வரணும்னா அந்த டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்க நிறையா, அதை தான் வந்து போட்டுப்பாங்க. எங்கேயா ஃபங்க்ஷன் வெளியூர் போனால் மட்டும்தான் நல்ல ட்ரெஸ் வந்து தேவைப்படும். அதுவே வந்து இருக்குது, எதுக்கு வேஸ்ட்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு வேணான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் கம்பல் பண்ணி வாங்கினேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என் அண்ணன் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிற அன்றைக்கி அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருந்தோம் விண்டோ ஸ்க்ரீன் ரூமுக்கு. இது வாங்குகிற பிளானே கிடையாது. சாதனா அப்பா கூட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இது பார்த்ததுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சொல்லிட்டு தான் இருந்தாங்க ரொம்ப நாளாக
வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இது பார்த்ததுமே உங்களுக்கு பிடிச்சதுனால வந்து இது அப்புறம் டக்குன்னு இது அவங்க வாங்கிட்டாங்க. நம்ம வீட்டில் போட்டிருக்கிற விண்டோ ஸ்க்ரீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் அந்த வீட்டுக்கு வந்து புதுசில் வாங்கினது. அதுக்கப்புறம் நான் எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கடையிலன்னு சொல்லிட்டு நான் வாங்குறேன். இந்த கிளாத் நான் ரொம்ப நல்லா திக்காக நல்லா இருந்ததுங்க. அவங்களுக்கு பார்த்ததுமே இது பிடிச்சதுனால தான் வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் இது எங்கள் லிஸ்ட்லேயே இந்த வாட்டி இது கிடையாது, என்னால் இது வாங்கியாச்சு. இதை வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 295 வந்து போட்டிருந்தாங்க, ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ணும் போது வந்து 530 தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, இந்த வருஷம் தீபாவளி வந்து எங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துருச்சு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு எங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் எடுத்திருந்தேன். இதில் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து முடியுது. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பாய்.